வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை சாகுபடி தாங்க பார்க்க போகிறோம். கீரை ஒரு முக்கியமான உணவுப் பொருளுங்க. அது எல்லாருக்கும் தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் சுண்ணாம்பு சத்து, நார் சத்து அத்தனையும் தரக்கூடிய ஒரு பொருள். ஈஸியாக ஜீரணமாகக்கூடியதுங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இந்த கீரை தாங்க. இந்த கீரை விதை முதல் அறுவடை பார்ப்போங்க. கீரைக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு சால் நல்லா ஓட்டி இந்த மாதிரி பாத்தி பாத்தியாக போட்டு கீரை விதைய தூவி விடணுங்க. எதுக்கு நம்ம பாத்தி பாத்தியாக காட்டுறோம்னா தண்ணி நல்லா போய் பாயுங்க. கீரை விதைக்கும்போது அந்த கீரை விதை அடிச்சுட்டா போகாமல் இருக்குங்க. இப்போ பார்க்குறது நம்ம அரைக்கீரை பார்க்குறோங்க. அரைக்கீரை குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்ல கீரைங்க. தாய்ப்பால் மறந்த குழந்தைக்கு அடுத்ததாக கொடுக்க வேண்டியது இந்த அரைக்கீரை தாங்க. ஏன்னா இதுதான் ஈஸியாக ஜீரணமாகுங்க. தண்டு ஒன்றும் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்காது. இதனால் இந்த அரைக்கீரை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இந்த அரைக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா மறுபடியும் தளிர்த்து வருங்க. ரெண்டு மூணு தடவை நம்ம இந்த மாதிரி அருவாவை கொண்டே அறுத்துக்கலாங்க. இப்போ பார்க்குறது நீங்கள் சிரிக்கிறீங்க. இது நம்ம ஒரு தடவை தான் பயிர் செய்ய முடியும். கையால் தாங்க பிடுங்கணும். நான் எப்படி பயிர் செய்ததுன்னா ரசாயன உரம் எதுவும் போடாமல் அப்படியே இயற்கை முறையிலே செஞ்சுருக்குங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு பெருசாக கீரையை தளிச்சு வராது, சின்ன சின்னதாக இருக்குங்க. நீங்கள் ரசாயன உரங்களெலாம் போட்டிங்கன்னா நல்லா தளிச்சு வருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முன்ன பின்ன தான் விட்டு பார்க்கணுங்க. கீரையை ரெண்டு நாள் ஒரு பாத்தியில் விடணும், ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இன்னொரு பாத்தியில் விடணுங்க. ஏன் அப்படி விடுறோம்னா விற்பனைக்கு உகந்ததாக இருக்குங்க. இது சிவப்பு தண்டு கீரைங்க. இது கீரைக்கு மட்டும் இல்லாமல் தண்டையும் பயன்படுத்தலாம். பச்சை சிவப்பு இரண்டு வகையிலும் இருக்குங்க. விதைச்சி 20வது நாள் நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாங்க, பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். கீரை வாங்கும்போது கீரையில் ஒன்று ரெண்டு ஓட்டையாக இருந்தால் வாங்குங்க, அதுதான் நல்ல கீரைங்க. பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருந்தால் அது ரசாயன உரம் தெளித்த கீரைங்க. கீரையை வாங்கும்போது நீங்கள் முகந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை வந்தால் அது நல்ல கீரை, ரசாயன வாசனை வந்தால் அது ரசாயனம் தெளித்த கீரைங்க. அந்த விஷத்தை ஏங்க நம்ம வாங்கி சாப்பிட்ணும்? இப்போ நம்ம விஷம்தான் சாப்பிட்டுட்ருக்கோம். காற்றுல, சாப்பாட்டில், நம்ம எல்லாத்துலேயுமே இப்போது விஷம் கலந்த மாதிரி இருக்குது. இந்த கீரை மட்டும்தான் உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கும். அதையே நம்ம நஞ்சாக்கிட்டோம்னா எப்படிங்க? 20 நாளில் வரப்போகுது, அதில் போயிட்டு நஞ்சை கொட்டுட்டு அது எனக்கு உடன்பாடு இல்லைங்க. வந்த வரைக்கும் பார்த்துக்க வேண்டியதுதான். பெருசாக ஒன்றும் இதில் ஒன்றும் லாபம் இல்லைங்க. ஆனால் குறைந்த காலத்தில் இதை அறுவடை பண்ணி வந்ததை நம்ம எடுத்துக்கலாங்க. இதுதான் விவசாய நிலைமை. ஊடு பயிரை செய்கிறது தென்னந்தோப்பில் நல்லதுங்க. எப்பொழுதுமே இந்த மாதிரி கீரைகளை தென்னந்தோப்புக்குள்ளே செய்யலாங்க. பேர் மட்டும்தாங்க சிறுகீரை, ஆனால் நன்மையெல்லாம் பார்த்தா பெருசாக தாங்க இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி.